செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்புக்கு பயன்படும் பேனல்களுக்கான சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் தொலைக்காட்சிகளின் விலை குறைய உள்ளது. எல்சிடி எல்இடி தொலைக்காட்சிகள் தயாரிக்க பயன்படும் 15.6 மற்றும் அதற்கு மேலான ஓபன் செல் பேனல்களுக்கான இறக்குமதிக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த 5% சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேனல்களே தொலைக்காட்சியின் உற்பத்தி செலவில் பாதியாக இருக்கும். அதனால் தொலைக்காட்சி பெட்டிகளின் உற்பத்தி விலை 3% வரை குறையும். அதே அளவுக்கு விற்பனை விலையும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக பானாசோனிக் நிறுவனம் விலையை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தமிழகத்தைச் சேர்ந்த வி ராமசுப்பிரமணியன் உள்ளிட்ட 4 பேரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள வி ராமசுப்பிரமணியன், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ண முராரி, ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரவீந்திர பட், கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹிரிஷிகேஷ் ராய் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையைச் சேர்ந்த வி ராமசுப்பிரமணியன் கடந்த 2006 முதல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். பின்னர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் பதவி உயர்வு பெற்று இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கடந்த June 22 முதல் செயல்பட்டு வருகிறார். முன்னதாக ராமசுப்பிரமணியத்திற்கு பதவி உயர்வு வழங்க உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உடன் பணியாற்றியவர் என்ற அடிப்படையில் பானுமதியிடம் தலைமை நீதிபதி கருத்து கேட்டிருந்தார். அதற்கு பதவி மூப்பு அடிப்படையில் மூத்தவரான மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராமலிங்கம் சுதாகரை மீறி ராமசுப்பிரமணியத்திற்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று பானுமதி தெரிவித்திருந்தார். 4 புதிய நீதிபதிகள் பதவியேற்க உள்ளதால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவாக 34 உயர்கிறது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்காக அலுவலர்களை நியமிக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தேர்தலுக்கான பட்டியலை தாக்கல் செய்துள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மாநகராட்சி, நகராட்சிகள், ஊராட்சிகள் மற்றும் ஒன்றியங்களில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர் உள்ளிட்டோரை நியமிக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல கிராம பஞ்சாயத்து தேர்தல்களுக்கான அதிகாரிகளை நியமிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பெயரை பங்களா என்று மாற்றுவது குறித்து பிரதமரிடம் வலியுறுத்தியதாக மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவினர் இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து மம்தா பானர்ஜி ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் மேற்குவங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய மம்தா, மேற்குவங்கத்தின் பெயரை பங்களா என மாற்றியமைப்பது குறித்து வலியுறுத்தப்பட்டதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் டெல்லி திகார் சிறையில் உள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். கடந்த 5 நீதிமன்ற காவலில் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தார். நீதிமன்ற காவல் இன்றுடன் முடியும் நிலையில் இன்று மாலையில் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஏற்கனவே அவரை 4 காவலில் எடுத்து சிபிஐ விசாரித்துள்ளது. அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து சிதம்பரம் கடந்த மாதம் 20 கைது செய்யப்பட்டார். அசாமில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் புகைப்படத்துடன் கூடிய கேக்கை வெட்டுவதற்கு நிதியமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மறுத்துவிட்டார். தின்சுகியா நகரில் பிரதமரின் 69வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நேற்று முன்தினம் நடைபெற்றன. அப்போது பிறந்தநாள் கேக்கை வெட்டுவதற்காக சென்ற நிதியமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கேக்கின் மேல் பகுதியில் நரேந்திர மோடியின் புகைப்படம் இருப்பதை பார்த்துவிட்டு அதனை வெட்டுவதற்கு மறுத்துவிட்டார். இதேபோல முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலையும் தடுத்துவிட்டார். பிரதமர் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருப்பதாகவும் அவரது புகைப்படத்தை வெட்டுவதற்கு விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இதையடுத்து வேறு கேக் கொண்டுவரப்பட்டு வெட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் 150 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கினர். நாளை காப்பான் திரைப்படம் வெளியாக இருக்கும் நிலையில் தனக்கு பேனர் வைக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக நலத்திட்ட உதவிகளில் ஈடுபடலாம் எனவும் நடிகர் சூர்யா தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் திருத்தணியில் போலீசார் முன்னிலையில்
150 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. NGK பட ரிலீஸின் போது திருத்தணியில் சூர்யா ரசிகர்கள் 14 லட்சம் ரூபாயில் 215 அடிக்கு கட் அவுட் வைத்திருந்தனர். கடலூர் கம்மியம்பேட்டையில் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெற்ற மோசடி குறித்து நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக சாராட்சியர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி கேட்டு அப்பகுதி மக்கள் விண்ணப்பித்து ஓராண்டாகியும் 1 ரூபாய் கூட நிதி கிடைக்கவில்லை. இந்நிலையில் திட்டத்தில் பயனடைந்ததற்கு நன்றி என மத்திய அரசு கடிதம் அனுப்பியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கட்டி கொடுத்த வீடுகளை காணவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக மாவட்ட சாராட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். பிரதம மந்திரி இதில் பயனடைஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே அது மாதிரி வந்திருக்குது. நேற்று தினம் இது சம்பந்தமாக வந்து நியூஸ் 18 வந்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்ததன் விளைவாக சாராட்சியர் அவர்கள் இங்கே கடலூர் சாராட்சியர் அவர்கள் வந்து இப்போ விசாரணை செய்துட்டு போயிறாங்க. தாம்பரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு போலி பஸ் பாஸ் தயாரித்து விற்பனை செய்த இன்டர்நெட் சென்டர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். புது பெருங்களத்தூரைச் சேர்ந்த பள்ளி மாணவர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய போது டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனையிட்டனர். அப்போது மாணவரிடம் போலி பஸ் பாஸ் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து டிக்கெட் பரிசோதகர்கள் மாணவரிடம் விசாரித்தபோது புது பெருங்களத்தூர் நெட் சென்டரில் போலி பஸ் பாஸ் தயாரித்து 60 ரூபாய்க்கு விற்றது தெரிய வந்தது. புகாரின் பேரில் இன்டர்நெட் சென்டர் உரிமையாளர் கௌதம் கைது செய்யப்பட்டார். 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜாதிகளாலும் மதத்தினாலும் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை விட மதிப்பெண்களால் ஏற்படப் போகும் ஏற்றத்தாழ்வுகளால் தான் இப்பொழுது பாதிப்பு அதிகமாக இருக்கப் போகிறது. இந்த கல்வி திட்டம் நம் குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறதோ இல்லையோ மன அழுத்தத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கோரி அனைத்து தொழிலாளர்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பெண் ஊழியர்களின் கணவர்கள் தொழிற்சாலை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். சின்ன கோமேஸ்வரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போனஸ், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பணி நேரம் முடிந்து 3 மணி நேரமாகியும் பெண் ஊழியர்கள் வீடு திரும்பாததால் அவர்களது கணவர்கள் தொழிற்சாலையின் நுழைவு வயலில் முன் குவிந்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பூட்டிய வீட்டில் சமைத்து சாப்பிட்டு சென்ற திருடர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னாம்பேட்டையில் கடந்த 3ஆம் தேதி அப்துல் என்பவரின் வீட்டில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் பீரோவில் ஏதும் இல்லாததால் சமைத்து சாப்பிட்டுவிட்டு சென்றனர். அடுத்த நாளே கோட்டை பகுதியில் அல்தாப் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் நகை பணங்களை கொள்ளையடித்தனர். இந்த நிலையில் நியூ டவுனில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக செயல்பட்ட 4 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் கோட்டை மற்றும் சென்னாம்பேட்டையில் தொடர் திருட்டில் 4 பேரும் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து திருடர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களையும் 10 சவரன் தங்க நகைகளையும் பறிமுதல் செய்தனர். கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் 7ஆவது சம்பளக்குழு பரிந்துரைத்த ஊதியத்தை வழங்க கோரியும் தொடர்ந்து 3ஆவது நாளாக புதுச்சேரி போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ளூர் பகுதிகளிலும் திருப்பதி, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட வெளியூர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனிடையே புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்கப்படாததால் போராட்டம் தொடரும் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநில மும்பையில் பணம் தர மறுத்த ஆசிரியரை 12 வயது மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவாஜி நகர் பகுதியில் 30 வயதான ஆயிஷா அஸ்லாம் என்ற ஆசிரியை மாணவர்களுக்கு வீட்டில் வைத்து டியூஷன் எடுத்து வருகிறார். இந்நிலையில் அவரிடம் பணம் வாங்கி வருமாறு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 12 வயது சிறுவனை அவருடைய தாய் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை என ஆயிஷா கூறியிருக்கிறார். இதனையடுத்து சிறுவனை தாய் மீண்டும் அனுப்பியிருக்கிறார். அப்போது பணம் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த சிறுவன் அங்கிருந்த கத்தியை எடுத்து குத்தி ஆசிரியரை கொலை செய்தார். இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை கைது செய்து சிறார் நலக்குழுவிடம் ஒப்படைத்தனர்.
26 வாரங்கள் வரையிலான கருவை கலைக்க அனுமதி தர முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 20 வார கால கருவை மட்டுமே கலைக்க முடியும் என்று கருக்கலைப்பு சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை 26 வாரங்களாக அதிகரித்து உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கருவில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத சிசுவை 20 வாரங்களுக்கு மேலான நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் கலைப்பதன் காரணமாகவே மகப்பேறு கால உயிரிழப்பு அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது தாயின் மோசமான செயல்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பிறக்காத குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.